எங்க கத்துதுன்னு பாரு. சுத்தம் வந்தா கத்துறதுல அங்க இருக்கு. இந்த சத்தங்களுக்கு சொந்தம் யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆம், அவைகள் சில்வண்டுகள்தான். ஆங்கிலத்தில் சிக்காடா என்று சொல்வார்கள். இந்த சில்வண்டுகள் மலை மற்றும் மலை சார்ந்த இடங்களில் அதிகமாக இருக்கும். வனப்பகுதியை ஒட்டிய பகுதியில் செல்லும் போது காதை கிழித்து கொண்டு இதன் சத்தம் வரும். ஆனால் இந்த பூச்சியை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். காரணம், ஓசையை தேடி நாம் செல்லும் பொழுது அவை மௌனமாகிவிடும். இதை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். முட்டையில் இருந்து வரும் பூச்சி இனமாகும் இது. இந்த பூச்சியானது முட்டையில் இருந்து வெடித்து பூச்சியாக கீழே விழுந்துவிடும். அப்படி கீழே விழுந்த இந்த பூச்சி சுமார் 13 முதல் 17 ஆண்டுகள் பூமிக்குள்ளேயே மண் வாசத்தோடு இருக்கும். மரங்களில் இருந்து வரும் வேரின் மூலமாக தனக்கு தேவையான உணவை எடுத்துக்கொள்ளும். அப்படி 17 ஆண்டுகள் பூமியில் இருந்த இந்த சில்வண்டு ஒரு குறிப்பிட்ட மழைக்காலங்களில் மேலே வரும். அப்படி மேலே வரும்போதுதான் இந்த ஆர்ப்பாட்டம், ஆரவாரம், கீச்சுக்குரல் எல்லாமே மிகவும் காதை கிழித்து கொண்டு நம்முடைய சிந்தனையை கூட தோற்கடித்துவிடும். சில நேரங்களில் என்னடா சத்தம் இது என்றெல்லாம் கோபப்பட வைக்கும். அப்படிப்பட்ட இந்த பூச்சிக்குள் மிகப்பெரிய ஒரு சோகம் இருக்கிறது. சுமார் 15 ஆண்டுகள் மண்ணின் வாசத்தில் இருந்து மேலே வந்து இந்த ஆர்ப்பாட்டமிடும் இந்த பூச்சிகளின் ஆயுட்காலம் ஒரே 1 வாரம் மட்டுமே. பார்த்தீர்களா, இத்தனை ஆண்டுகள் மண்ணுக்குள் இருந்தும் பூமியின் மேலே இதன் ஆயுட்காலம் ஒரே 1 வாரம் மட்டுமே. இந்த பூச்சிகளின் சத்தங்கள் கூட தன்னுடைய இணையை தேடுவதற்காகத்தான் ஆர்ப்பாட்டம் எல்லாமே. அதற்குள்ளேயே இனப்பெருக்கம் முடித்து தன்னுடைய முட்டைகளை இட்டவுடன் அந்த பூச்சிகள் மடிந்துவிடும். அந்த முட்டைகள் வெயிலில் பொரிந்து மீண்டும் மண்ணில் புதைந்து மேலே வருவதற்கு இத்தனை ஆண்டுகள். இந்த பூச்சி இவ்வளவு சத்தம் இடுவதற்கு காரணம் அதன் அடிவயிற்றில் இருக்கும் சவ்வு போன்ற மத்தளமே. இப்படிப்பட்ட இந்த பூச்சியை எல்லாம் பார்த்து நாம் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை படைத்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இத்தனை ஆண்டுகள் சுதந்திரமாக நம்மை உழவ விட்டு எல்லா விதமான வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்வதற்கு நமக்கு அமைத்து கொடுத்த இறைவனுக்கு எப்போதும் நன்றி கடன்பட்டிருக்க வேண்டும். இறைவனை சோதிக்க வேண்டாம். இறைவனின் அற்புத தன்மையை உணர்ந்து இறைவனை வணங்குவோம். எந்த உயிர்கள் மீதும் நாம் அன்பை செலுத்துவதற்கான அடிப்படை தன்மைகளை உருவாக்கி கொள்ளுவோம். எல்லா உயிர்களுக்கும் ஏதோ ஒரு சூழலில் சிக்கலை அமைத்து கொடுத்த இறைவன் மனிதனுக்கு மட்டுமே அனைத்து விதமான அம்சங்களையும் அனுபவிப்பதற்கு இந்த பூமியில் அனுமதி கொடுத்துள்ளார். இறைவனை எப்போதும் வணங்குவோம். இயற்கையை எப்போதும் போற்றுவோம். ஸ்ரீ யோகவன ஈசன் போற்றி, ஸ்ரீ யோக நவரத்னாலயா போற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு ஸ்ரீ யோக நவரத்னாலயா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.